ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து அன்கேப் ஸ்லாட் போயிட்டுருக்கு, இந்த ஸ்லாட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்லாட் பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். நிறைய பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டாக போனாங்க. ஸோ அதில் வந்து தெரிஞ்ச பிளேயர்ஸ், நம்ம ஐபிஎல் ஆல்ரெடி ஆனவங்க, நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை மட்டும் அன்சோல்ட் போனவங்க லிஸ்ட்டு மட்டும் தான் சொல்கிறேன். அது தவிர்த்து சோல்டான பிளேயர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத், இவர் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, 20 லேக்ஸ்க்கு பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க, 18 இயர்ஸ் ஓல்டு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவரன் ஷர்மா, இவர் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 2.60 அதாவது 2.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேம் கர்க், இவர் வந்து அன்சோல்டாக போயிட்டார், அண்டர் 19 இந்தியாக்காக அண்டர் 19 கேப்டன் பண்ணியிருக்காரு. அது தவிர்த்து எஸ்ஆர்ஹெச்லேயும் போன சீசன் விளையாடிருக்காரு. இவர் வந்து பேஸ் பிரைஸ் 20 லேக்ஸ் தான் இருந்தார், பட் அதுக்கே வந்து எஸ்ஆர்ஹெச் இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்டலை. பட் இவருக்கு அடுத்து வந்த பார்த்தீங்கன்னா நிறைய அன்காம்ப்ளிஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சம்ராத் வியாஸ், அதுக்கப்புறம் வந்து ஷன்வீர் சிங், இவங்க ரெண்டு பேருமே பேஸ் பிரைஸ் 20 லேக்ஸ்க்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. பிரேம் கர்க்கும் எடுத்திருக்கலாம், பட் ஏன் எடுக்கலன்னு தெரியல. அதுக்கடுத்து வந்த யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 60 லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெகதீசன், நம்ம தமிழ்நாடு எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஜெகதீசன் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்களா. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸாக செம்மடியாக அடிச்சார் போட்டு சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தோம் இவர் எடுப்பாங்கன்னு. சிஎஸ்கும் ஃபைட் பண்ணாங்க, சிஎஸ்கும் கேகேஆர் மட்டும்தான் ஃபைட் பண்ணாங்க ஜெகதீசனுக்கு. அதில் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க பிட்டிங் ஃபைட்டில். ஸோ 90 லேக்ஸ்க்கு ஜெகதீசனை கேகேஆர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத், இவர் ஆர்சிபியில் ஆடிட்டு இருந்தார், ப்ளஸ் இந்தியா டீம் டெஸ்ட் டீமுக்கும் சான்ஸ் கிடச்சிது, பட் ரிசர்வ் பண்ணிருக்கனால இவர் வந்து ஆட வரல, பெஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இவரை பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபிக்கு அப்புறம் டிசியில் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கும் வந்து சிஎஸ்கே வந்து போனாங்க, பிட்டிங் போனாங்க. ஸோ இவர் எடுத்துருவாங்கன்னு நினச்சேன், பட் கட்சியில் பார்த்தா ஜிடியூவில் வந்து அவங்க எடுத்துட்டாங்க பிட்டிங்கில். ஸோ 1.20 க்ரோருக்கு கேஎஸ் பரத் குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபேந்திர சிங் யாதவ், இவரை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 25 லேக்ஸ் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா, இவரும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி கேகேஆர் பிட்டிங் ஃபைட் போயிட்டு இருந்தது, கட்சியில் பார்த்தா கேகேஆர் 60 லேக்ஸ்க்கு வைபவ் அரோராவை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர், இவருக்கும் பார்த்தீங்கன்னா பிட்டிங் ஃபைட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கும் எல்எஸ்ஜிக்கும் போயிட்டு இருந்தது, கடைசியில் எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டாங்க. 45 லேக்ஸ்க்கு யாஷ் தாக்கூரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் மாவி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எடுத்த உடனே பிட்டிங் ஃபைட் யாருக்காருக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் கேகேஆர் தான் பிட்டிங் ஃபைட் போனாங்க சிவம் மாவிக்கு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்புறம் பிட்டிங் போயிட்டே இருந்தது, கடைசியில் பார்த்தா டப்பு நடுவில் வந்து ஜிடி உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஆர்ஆர் உள்ளே வந்தாங்க. ஸோ ஃபைட்டு ஜிடிக்கும் ஆர்ஆருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, சிஎஸ்க்கும் கேகேஆர் அமைதியாயிட்டாங்க. ஸோ பட்ஜெட் போக போக 6 க்ரோர் போனார், கடைசியில் பார்த்தா குஜராத் டைட்டன்ஸே அவரை எடுத்துட்டாங்க. ஸோ சிவம் மாவி 6 க்ரோர், குஜராத் டைட்டன்ஸ் தான் எடுத்திருக்காங்க அவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முகேஷ்குமார் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ டீம் பவுலர் வந்து இவர். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து ஸ்டார்டிங் சிஎஸ்கே போனாங்க. ஸோ சிஎஸ்கே டிசி தான் ஃபைட் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ டிசி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஃபைட் போயிட்டு இருந்தது பிட்டிங் ஃபைட், கடைசியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து 5.50 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க முகேஷ்குமாரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின், நம்ம தமிழ்நாடு ஸ்பின்னர். ஸோ இவர் வந்து நிறைய ஐபிஎல் டீம்ஸ் ஆடிருக்காரு, பட் அவர் அன்சோல்டாக போயிட்டார், யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் கோபால், இவர் வந்து கர்நாடகா ஸ்பின்னர். ஸோ இவரையும் பார்த்துருப்பீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடிருப்பார் ஸ்ரேயஸ் கோபால், இவரும் அன்சோல்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து இமான்ஷு சர்மான ஒரு பிளேயர் வந்தார். ஸோ அவரை வந்து ஆர்சிபி வந்து 20 லேக்ஸ் பேஸ் ப்ரைஸுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லாட்டோடது, இன்னும் 3 ஸ்லாட் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே.